கதை கேளு கதை கேளு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாக்டவுனில் வீட்டில் சேஃபாக இருங்க. வீட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப தேவை இருந்தால் மட்டும் வெளியில் போவோம். அது நமக்காக, நம்ம நாட்டு மக்களுக்காக. இப்போ நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு முக்கியமான காரியம் வீட்டில் சேஃபாக இருக்கிறது மட்டும்தான். இப்போ நான் அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிற வீடியோ, நான் ரீசெண்டாக புதுக்கோட்டைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனேன். ஸோ அந்த டைமில் இந்த லாக்டவுன், இந்த கொரோனா செகண்ட் வேவ் இதெல்லாம் பெருசாக தெரியாத ஒரு டைம். ஸோ அப்போ நான் போனப்போ அழகாக ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு தான், நம்ம காரக்குடி ஹவுஸ் மாதிரி ஒரு ஹவுஸை அவங்க வந்து அதை ரெசார்ட்டாக மாற்றி அங்கே எனக்கு காரக்குடி விருந்து, அதாவது அன்னைக்கு லஞ்ச் நான் அங்கே தான் சாப்பிட்டேன். ஸோ அந்த எபிசோடை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் எப்போ ஈவெண்ட்டுக்கு, எப்போ இந்த மாதிரி வெளியூர் போகிறது அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் நானும் ரசித்து பார்க்க போகிறேன் உங்கள் கூட சேர்ந்து. பார்க்கலாமா? அருந்தாங்கி ஈவெண்ட் முடித்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட இங்கே புதுக்கோட்டையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னப்போ, சிதம்பரம் விலாஸில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம காரக்குடி எபிசோடில் பார்த்த மாதிரி அப்படி ஒரு வில்லேஜ்குள்ளே இப்படி ஒரு லொக்கேஷனில் என்னுடைய லஞ்ச் உங்கள் கூட. பானகம், இட்ஸ் மேட் ஆஃப் ஜிஞ்சர், காடமம், ஜாகரி அண்ட் லெமன். ஸோ இட் இஸ் குட் ஃபார் கொரோனா ஆல்சோ? எஸ், அஃப்கோர்ஸ். ஓகே, நைஸ். வணக்கம். வணக்கம். இந்த வீடு வந்து 117 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செட்டியார் ஃபேமிலி அவங்க கட்டின வீடு அவங்களுக்காக. ஹெச், ஓகே ஓகே. ஷெஃபா? என் பையனுக்கு ஷெஃப்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். இது இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி? ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். அப்போ இங்கே குசின் வந்து மெயினாக செட்டிநாடு கைண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸிங் ஆன் ட்ரெடிஷ்னல் செட்டியார் ஃபுட் மட்டும்தான். ஃபாரினர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக தே வில் லைக். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து இந்த ஆர்கிடெக்டை பார்த்தாலே அவங்க சொல்கிற ஃபஸ்ட் வேர்டு வந்து வாவ். இதுலேயே வந்து அவங்க ஃப்ளாட் ஆயிடுவாங்க. இந்த ஆர்கிடெக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ செட்டிநாடு ஃபுட்டு காரம்லாம் அவங்களுக்கு பிடிக்குதா? செட்டிநாடு ஃபுட் அவங்களுக்கு தான். பட் அவங்க ஃபாரினர்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைஸ் லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். பட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஈவன் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் நம்ம குசைன் தான் அவங்களுக்கு. ஈவன் நம்ம ட்ரெடிஷ்னல் வாழை சாப்பாடு போட்டு ஸோ நம்மளோட கல்ச்சர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டோம். ஓகே. ஸோ வாழை இலை சாப்பாடு தான் நானும் சாப்பிட போகிறேன். ஆனால் எனக்கு காரசாரமாக தான் வேணும் உங்களுக்கு. ஏன்னா அப்படியே ஆத்தென்டிக் ஸ்டைலில் அதுதான் வேணும் எனக்கு. ப்ராப்பர் செட்டிநாடு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிதான். ஓகே, போகலாம். ப்ராப்பர் செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் ஃபுட் சாப்பிட்ணுன்னா இவங்க சமைக்கணும் அப்படின்னு இவருடைய மேற்பார்வையில் செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் ஃபுட் எல்லாமே அவங்க தான், லேடிஸ் தான் இங்கே சமைக்கிறாங்க. ஸோ நான் சாப்பிட போகிறேன். ஸோ இலை போட்டுட்டாங்க. இப்போ டிஷ்ஷஸ் எல்லாம் பரிமாற போகிறாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். செட்டிநாடுனாலே நல்ல காரசாரமாக அவங்க ரசித்து ருசித்து சமைப்பாங்க. நான் பொதுவாக நிறைய செட்டிநாடு எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே அவங்க ஃபுட்டை அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. எங்கள் டேஸ்ட்டு வேறு, எங்கள் டேஸ்ட்டு வேறு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஃபுட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு பேஷனேட்டாக பண்ணுவாங்க செட்டிநாடு செட்டியார் ஃபேமிலிஸ். எல்லாருமே ரசித்து சாப்பிடுவாங்க. அது ஒரு பண்டிகை. அதே மாதிரி ஒன்றா தான் சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கலாம். இலையில் என்னென்ன இருக்குன்னு சொல்ல போகிறார். ஆரம்பிக்கும் போது ஹாப்பியாக ஒரு மலர்ச்சி ஆரம்பி, அதுக்கு தான் வந்து இனிப்பு ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறது. அதே மாதிரி முடிக்கும் போது இனிப்பு தான். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணது வந்து கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. இது செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது பேசிக்காக இந்த கவுனி அரிசி எப்படி வந்தது அப்படின்னா, லைக் 100 இயர்ஸ் பேக் வந்து செட்டியார் அரசு வந்து பிஸ்னஸ் பிரசியமாக தே வில் ட்ராவல் ஆல் ஓவர் ஏசியன் கண்ட்ரீஸ். ஸோ அப்போ ட்ராவல் பண்ணும்போது தே வில் பிரிங் த ரெசிபி ஃப்ரம் பர்மா. ஒரிஜினலாக இந்த கவுனி அரிசி வந்து தே வில் பிரிங் ஃப்ரம் பர்மா அந்த ரெசிபி வந்தது. பட் ஆனால் அப்போ அங்கே தான் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இங்கே இப்போ வந்து இங்கே செட்டிநாடுலே விளையுது. யம்மி யம்மி. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட்ஸ் வெரி ஹெல்த். இட்ஸ் கண்டென்ட் லாட் ஆஃப் ஃபைபர். ஃபைபரோட போஷன் வந்து ரொம்ப இதுக்கு அதிகமாக இருக்குது. புதினா ரைஸ். புதினா சாதம். புதினா சாதம். இது வந்து மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. இது வந்து மாங்காய் பச்சடி ஸ்வீட்டில் பண்ணுவாங்க. மாங்காய் பச்சடி. எனக்கு வந்து ஒரு செட்டிநாடு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வீட்டில் நான் எப்பவுமே இதை செஞ்சு எனக்கு கொடுக்க சொல்லுவேன். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்வீட்.
கொஞ்சம் புளிப்பு புளிப்பு இனிப்பு ரெண்டு கலந்துருக்கும். செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் உருளைக்கிழங்கு மசாலா. இது வந்து மண்டின்னு சொல்லுவாங்க மேம், இந்த வெஜிடபிள்ஸ் பேர். மண்டி வந்து வி கேன் மேக் வித் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ், டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ்ல பண்ணலாம். பட் இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிறது கொடமிளகாயில பண்ணியிருக்கோம். கொடமிளகாய் மண்டி. ஆமா, மிளகாய் மண்டின்னு சொல்றது. மசியல் இது பருப்பு போட்டு செய்யறது இல்லையா எல்லாமே இந்த வந்து சைட் போர்ஷன் தான். மெயின் கோர்ஸ் வந்து நமக்கு ரைஸ் வருது. ரைஸுக்கு வந்து வில் சர்வ் ஒன் பை ஒன் கிரேவி. அதுக்கு ஒரு ஃபைவ் டைப் ஆஃப் கிரேவிஸ் இருக்குல்ல, தாலில் ஆரம்பிச்சு சாம்பாரில் ஆரம்பிச்சு வத்தக்குழம்புல இருந்து ரசம் தயிர் அந்த மாதிரி முடிப்போம். செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன் ஹவர் டூ ஹவர் தூங்கிடுவோம் போல இருக்கே. உங்களை காட்டிட்டு நான் சாப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் செட்டிநாடு வந்தால் கண்டிப்பாக இந்த ஃபுல் மீல்ஸ் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜில் கூட ஃபுல் எந்த விதத்துலையும் கம்மி ஆகலை அவங்க இலை, அதுவும் ஃபுல்லாக இருக்குது. பட் இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் கூட எனக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மீல்ஸ் சாப்பிட மறந்துடாதீங்க. லஞ்ச் இது வந்து என்னன்னா, இந்த ஹால் பேர் வந்து பொம்மை கொட்டகைன்னு சொல்கிறது. பொம்மை கொட்டகை அப்படின்னா இந்த ஹால் வந்து அந்த ஓல்டன் டேஸில் அந்த ஐ மீன் வீடு கட்டினப்போ எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, திஸ் இஸ் அ உமன்ஸ் ஹால்னு சொல்கிறது. லேடிஸ் ஹால், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஒன்லி ஃபார் லேடிஸ். ஸோ அதுதான் மேலே இருக்க டால்ஸ் கூட எல்லாமே லேடி டால்ஸாக இருக்கும், உமன்ஸ் டாலாக இருக்கும். ஸோ அவங்களோட உமன்ஸ் செலிப்ரேஷன், ஐ மீன் அந்த பழைய காலத்துலேயே அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணும், உமன்ஸ்க்கெல்லாம் ப்ரைவசி வேணும். ஸோ அவங்களோட செலிப்ரேஷன் லைக் ஒரு மேரேஜ் நடந்ததுன்னா உமன்ஸ் எல்லாம் கேதர் ஆவாங்க, கிட்ஸ் எல்லாம் கேதர் ஆவாங்க டான்ஸிங். ஸோ அந்த மாதிரி மேலே இருந்து எதுக்கு விண்டோஸ்லாம் இருக்குன்னா மேலே இருந்து எல்லாம் பார்ப்பாங்க, மேலே ரூம்ஸ் இருக்கனால. ஆமாம், மேலேருந்து எல்லாமே பார்ப்பாங்க. அது மாதிரி லேடிஸ் செலிப்ரேஷன் லைக் கொலு கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் இங்கே அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே தான் பார்ப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. கிச்சன் வழியாக கிணறு, கிணத்தை சுற்றி ஒரு முட்டம். இந்த ஆம்பியன்ஸில் இங்கே உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றோம். இந்த சாண்ட்லீஸ்லாம் வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் இத்தாலி. இத்தாலியில் மொரோனோங்கிற பிளேஸ்லேருந்து தான் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இத்தாலியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. ஐ மீன் பில்டிங் கட்டும் போதே லைக் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போ செட்டியார் அவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் இது வந்து தோட்டமாக இருந்திருக்கு. இவங்க இப்போ அதை ஸ்டார் ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணதுமே அந்த தோட்டத்தை அப்படியே பூலாக மாற்றிருக்காங்க. இந்த மழை பெய்யுது, இவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து தண்ணின்னு நாளெலாம் என்ஜாய் பண்ண போகிறோம். பரமபதம், பல்லாங்குழி, செஸ், வாவ், காயின்ஸ் எல்லாம் உட்ல ரொம்ப அழகாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபண்ணுமே இருக்கீங்க. ஸோ குழந்தைங்களை வந்து ஃபோனை கொடுக்காமல் ஐபேட் கொடுக்காமல் இங்கே நம்ம ப்ராப்பராக அவங்கள ஆக்குப்பைடாக வச்சுக்கலாம். அதுக்கான எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்கு. இதெல்லாம் நனையாமல் இருந்தால் எப்படி, நனையலான்னு முடிவு பண்ணிட்டு நனைஞ்சிட்டு இருக்கேன். இதுதான் அவங்க ரூம்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த சைடில் இந்த பிளாக்ஸ் எல்லாம் இப்போ வந்து ரூம்ஸாக மாறியிருக்கு. ஸோ நம்ம ஸ்டே பண்ணோம்னா இங்கே ஸ்டே பண்ணுவோம், வீட்டெல்லாம் அங்கே அந்த பக்கம் போய் வீட்டை பார்ப்போம். ஸோ இவங்க வந்து இதை வந்து என்ன தான் கன்வெர்ட் பண்ணாலும் அந்த ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்விட்சஸ் கூட, இது காலிங் பெல், இது லைட்ஸ், இது எல்லாமே பழைய காலத்து ஸ்விட்சஸ். அதே மாதிரி டோர் எல்லாமே அதே ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரூம்ஸ் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு தோணுது. ஓகே, ரூம்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து பங்கா அப்படின்னு சொல்கிற பழைய காலத்து விசிறி மாதிரி ஃபேன். வாவ், அட வாவ், இப்படி தான் காற்று வரும் போல இருக்குது. பழைய காலத்தில் ராஜாக்கள் அவங்க தங்குற ரூமில் இந்த இந்த
ரோப் இருக்குல்ல இதோட எண்டு வந்து வெளியில இருக்குமாமா. சேவகர்கள் வந்து அங்கிருந்து இப்படி இப்படி பண்ணுவாங்களா, ராஜா வந்து நிம்மதியா தூங்கு வராமா. ஸோ அந்த பங்கா அந்த ஹெரிட்டேஜ் மாறாம அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இங்க எங்கேயுமே ஏசி இருக்காது, ஏன்னா ஏசி ஏர் கண்டிஷன் அப்படின்னு நம்ம இங்கே வச்சோம்னா அந்த ஒரு ஹெரிட்டேஜ் ஃபீல் இருக்காதுங்கிறதுக்காக அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏசி இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்குது, அப்படியே காற்று ஏசி காற்று மட்டும் வெளியில் வரும். அதாவது அந்த ஒரு ரூம் அதே மாதிரி பழைய ஸ்டைல்லே இருக்குது. இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரீடிங் டேபிளெல்லாம். ஸோ பழைய செட்டியாரெலாம் வந்து கணக்கெல்லாம் போடும்போது இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இங்கே வச்சு கணக்கு போடுவாங்களாமா. க்யூட்டாக இருக்குல்ல, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. காரைக்குடியில் வந்து பலகாரம் ரொம்ப ஃபேமஸ்ல, ஸ்வீட்ஸ் பலகாரம் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி டீ காஃபியில் எது ரொம்ப ஃபேமஸ்? இன்னொரு இவங்க தான் நான் இப்போ சாப்பிட்ட சாப்பாடை சமைச்சவங்க. நாலு பேர் மிச்ச நாலு பேர் கிளம்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டேன். இது ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபினா ஃபர்ஸ்ட்டு ஸ்மெல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குடிக்கணும். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. மொட்டை மாடி போக போகிறேன். இவங்க வீடே இப்படி இருக்குன்னா மொட்டை மாடியெல்லாம் எப்படி இருக்கும்? நிறைய சினிமாவில் இந்த மாதிரியான மொட்டை மாடிகள் நம்ம பார்த்துருப்போம். வாவ், புதுக்கோட்டை மொத்தம் தெரியுது. இது கிட்டத்தட்ட 1 ஏக்கர். 1 ஏக்கரில் வீடு மட்டுமே, நான் சொல்கிறேன் இந்த 1 ஏக்கர் வீடு மட்டுமே, நாம் பார்த்த ஒவ்வொரு பிளாக்ஸு இதெல்லாம். ஆனால் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மொட்டை மாடி பிளாக்காக பிரிச்சிருக்கு, தெரியுது அவங்களுக்கு. இந்த ஹை ரைஸை பார்த்தோம்ல, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இல்லை, கவுன் டவுன் ஃப்ளோர்லேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. ஒன்று நடுவில் வந்து இந்த பக்கம்தான் பில்டிங்ஸ் வந்திருக்கு. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இதோட ஹை ஃப்ளோர் அந்த அளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். நம்ம பார்த்தா என்ட்ரன்ஸ் ஹால், வத்தல் காய போடுறதுக்கு, துணி காய போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு பிளாக், ஓப்பன் ஏரியா, அழகாக மொட்டை மாடியில் இப்படியெல்லாம். இப்போ நான் தர்பார் ஹால்குள்ளே போக போகிறேன். இதுதான் தர்பார் ஹால். அதாவது அந்த காலத்தில் அஃபிஷியல் மீட்டிங், அப்போது பிரிட்டிஷர்ஸு செட்டியார் அவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணுற இந்த ஒரு அஃபிஷியல் மீட்டிங் டிஸ்கஷன்லாம் இந்த மாதிரி ஹாலில் தான் நடக்கும். இதுதான் அந்த தர்பார் ஹால். இது வந்து ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். அந்த காலத்தில் இந்த மீட்டிங் காலங்களாம் அவுட்சைடர்ஸ்லாம் வராங்களே, அவங்களாம் வீட்டு உள் வழியாக வந்து ஃபேமிலியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவுட் சைட்லேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம அந்த வழியில் தான் இப்போ திருப்பி கீழே இறங்கி ஹாலுக்கு போக போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ முன்னேற்பாடாக பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் பத்தாது, நான் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸில் இதெல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன். எனக்கு சுத்தமாக பத்தலை, அவ்வளோ நிறைவாக இருந்தது. ஸோ இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இங்கே வாங்க, ஒரு நாள் பத்தாது, 3 நாளாவது இங்கே ஸ்டே பண்ண வேண்டி வரும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது.